அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங் நம்ம சேனல்ல ஈஸி மெத்தட்ல ரெண்டு எலும்பு போட்டு வாய் விட்டு மட்டன் எலும்பு தாளிச்சா எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன் இப்போ வாங்க பார்க்கலாம் பருப்பு சேர்த்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் உரம் பருப்பு இப்ப சேர்த்துக்கிட்டேன் 50 கடலை பருப்பு சேர்த்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மூணு பருப்பு போட்டாதான் சூப்பரா நல்ல ஒரு கொலகலப்பு தன்மையோட அருமையா தாளிச்சா வரும் இப்போ நான் மூணு அலசி அலசி உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அரைக்கல நான் வந்து கத்திரிக்காய் வந்து நறுக்கி வச்சிருக்கேன் நீல வாக்குல ஒரு கத்திரிக்காயை நாலு துண்டா போட்டு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் 5 லிட்டர் குக்கர் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க வாழைக்காய் ஒரு வாழைக்காவும் நறுக்கி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோ அரிசிக்கு நான் தாளிச்சா செஞ்சிருக்கேன் அதான் உங்களுக்கு இந்த பக்குவம் காமிக்கிறேன் இப்போ நான் வந்து களைஞ்சிட்டு வந்துட்டேன் பருப்பு மூணு வகையான பருப்பு போட்டிருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க ஏன் பாசி பருப்பு நம்ம சேர்க்குறோம்னா கொலவழுப்பு தன்மை கிடைக்கும் நிறைய பேர் இதை வந்து சேர்த்துருக்க மாட்டாங்க இதை சேர்த்து நீங்கள் நான் சொல்கிற மாதிரி தாளிச்சா செஞ்சு பாருங்கள் அருமையாக கம கமண்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தாளிச்சாவே செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த டைப்பில் வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயே ரெண்டு எலும்பு சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம காய்க்கு சேர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா மல்லியும் புதினா இலையும் கழுவி சேர்த்துக்கோங்க அப்புறம் நல்லா ஒரு செம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஊற்றிடாதீங்க பார்த்து ஊற்றிக்கோங்க கழனி தண்ணி ஊற்றுனா ரொம்ப டேஸ்டாக இருக்கும் என்கிட்ட இல்லை அதனால நான் வந்து நார்மல் வாட்டர் சேர்த்துக்கிறேன் ரொம்ப தண்ணி ஊத்திராம அளவா தண்ணி ஊத்திக்கங்க அப்பதான் கெட்டியா வரும் தாளிச்சா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மூணு வேளை தக்காளியை நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க உரப்புக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாம் கலந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கங்க அப்படி உங்கள்கிட்ட இல்லாட்டி 3 ஸ்பூன் மல்லித்தூள் 1 ஸ்பூன் மிளகா பொடி மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கங்க இல்லாட்டி நான் என்கிட்ட இருக்கிறனால எல்லாம் சேர்த்த தூள் போட்டுக்கிறேன் 3 ஸ்பூன் சேர்த்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காய் வேகறதுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கங்க நல்லா கிளறி விட்டுக்கங்க கரெக்டா 1 ல இருந்து 2 விசில் மட்டும் வச்சு ஆஃப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் மூடி 2 விசில் ஹை ஃப்ளேம்ல வச்சு லோ ஃப்ளேம்ல 5 நிமிஷம் வச்சு உங்களுக்கு ஆஃப் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காய் வேக வைக்கிறப்ப மாங்காய் சேர்க்கல ஏன்னா குழஞ்சிரும் அதனால இப்போ மாங்காய் வந்து தனியா வேக வைக்க போறேன் இதிலே மாங்காய் புளி எல்லாம் சேர்த்து கொஞ்சம் மசாலா பொடி சேர்த்து வேக வைக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸை ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் 5 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம குழம்பு மிளகாய் பொடியும் எல்லாம் கலந்த பொடியும் புளியும் உப்பு போட்டுக்குவோம் இப்போ 5 நிமிஷம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த காய்க்கு மட்டும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் நம்ம குழம்பு எல்லாம் கலந்த மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க இந்த காய்க்கு மட்டும் மிளகாய் பொடியில நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம புளி சேர்த்துக்குவோம் இந்த ஸ்டேஜில் புளி நல்லா கரைச்சி ஊற்றிக்கோங்க நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம காய்கறி சாம்பாரோட காய்கறி தாளிச்சாவோட சேர்த்துக்குவோம் இப்போ தாளிச்சாவை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வேக வச்சிருக்க மாங்காவை அதை சேர்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக 10 நிமிஷம் தான் வேக வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மணக்க மணக்க அருமையான மட்டன் எலும்பு வாய் விட்டு தாளிச்சா ரெடி இப்போ வந்து லைட்டாக தாளிச்சு விட்டுக்குவோம் இப்போ வாங்க தாளிக்கிற ஐட்ட போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தாளிச்சாவை தாளிக்கிறதுக்கு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் அப்புறம் நம்ம பட்டை கிராம் தூள் கரம் மசாலா இருக்குல்ல அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் 10 to 15 அடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மல்லி கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க நல்ல வாசமனமா இருக்கும் இப்ப தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம் நல்ல ஒரு மனமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப தாளிச்ச மசாலாவை நம்ம தாளிச்சாவில சேர்த்துக்குவோம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வாய் விட்டு தாளிச்சா ரெடி ஆயிருச்சு எலுமை போட்டு இதே மாதிரி நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது ரெசிபி வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ மக்களே